ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும். ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. உலகம் முழுவதும் உள்ள மருந்து டிவி நேயர்களே, அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக மூலிகைகளை பற்றி நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இடையிடையே ஆன்மீகம், சோதிடம் என்ற வகையிலே நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று மிக சாதாரணமாக நாம் அறிந்த உணவாகின்ற ஒரு தக்காளி எப்படி மருந்தாகிறது என்கின்ற வகையிலே நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். சோலனம் லைக்கோபெர்சிகம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது செரி டொமேட்டோ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. செரி டொமேட்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சோலனம் லைக்கோபெர்சிகம் என்று, இது பொட்டானிக்கல் நேம் என்கின்ற தாவர பெயரை பெற்றிருக்கிறது. செரி டொமேட்டோஸ் என்று ஆங்கில பெயரை பெற்றிருக்கிறது. சிறு தக்காளி, செரி தக்காளி என்றெல்லாம் இதை தமிழிலே சொல்லுவது வழக்கம். இதில் லைக்கோபீன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறது. லியூட்டின் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடெண்ட் அதிகமாக இருக்கிறது. இது விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. இது அதிகமான நீர் சத்துவத்தை பெற்றிருக்கிறது. முழுமையான நீர் சத்துவத்தை இது உள்ளடக்கியதாக விளங்குகிறது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் என்கின்ற வகையிலே, ஆன்டி கேன்சர் என்கின்ற நிலையிலே இது ஒரு அற்புதமான மருந்தாகி கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய சாற்றை நாம் மேற்பூச்சாக பூசுகின்ற பொழுது தோலுக்கு மினுமினுப்பை தருகிறது. சுருங்கிய தோலை சரி செய்யக்கூடிய ஒன்றாக, முகத்திலே சிறு சிறு சுருக்கங்கள் இருந்தால் அவ்வப்போது இந்த செரி டொமேட்டோ அதனுடைய சாற்றை முகத்துக்கு பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து கழுவி விடுவதனாலே முகச் சுருக்கங்கள் மாறி முகத்துக்கு ஒரு நல்ல வண்ணத்தையும் மென்மையையும் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி கேன்சர் என்கின்ற வகையிலே இதை அடிக்கடி உணவாக பயன்படுத்துகின்ற நிலையிலே புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒரு உணவாக மட்டுமல்லாமல் புற்றுநோயை குணப்படுத்துகின்ற ஒரு கனியாகவும் இந்த செரி டொமேட்டோ விளங்குகிறது. மிக்க இனிப்பு சுவையை உடையதாக திகழ்கிறது. நிறைய நீர் சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது. நிறைய விளையாட்டு விளையாடிவிட்டு அதிக தாகத்தோடு வருகின்ற பொழுது விளையாட்டு வீரர்களுக்கு ஐந்தாறு தக்காளியை நீரில் இட்டு சாராக்கி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு உடனடியாக ரீஜுவனேட்டிங் என்கின்ற வகையிலே புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக இது திகழ்கிறது. ஒரு டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது எரிச்சலை தணிக்கிறது. வண்டு, குளவி இவை போன்ற கொட்டுக்களினுடைய விஷத்தை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. இந்த ஹார்ட் ஹெல்த்தி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இதய நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. பிளட் சர்க்குலேஷன் என்று சொல்லக்கூடிய குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இதிலே மிகுந்த பொட்டாசியம் சத்துவம் இருப்பதனாலே இது இதய நலத்துக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை சரி செய்கிறது, இதய துடிப்பை சரி செய்கிறது. கார்டியோ வாஸ்குலார் டிசீசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள், இதய நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்புகள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி லிப்பிடமிக் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வகையிலே கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை குறைக்கக்கூடியதாக இது உணவாகி பயன் தருகிறது. கொழுப்பு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவமும், இந்த எல்டிஎல் என்று சொல்லுகின்ற லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவமும் கெட்ட கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இவற்றை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இந்த செரி டொமேட்டோ விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரெயின் என்று சொல்லக்கூடிய மூளை நரம்புகளுக்கு
பலம் தரக்கூடியதாக விளங்கி ஞாபக சக்தியை, த மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இதில் இருக்கின்ற பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களுடைய பார்வைக்கு கூர்மைக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது. இந்த செரி டொமேட்டோ என்று சொல்லக்கூடிய சிறு தக்காளி, த பிரெயின் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய மூளைக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல், த இம்யூனோ மாடுலேட்டர் என்று சொல்லக்கூடிய வகையிலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. த கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இதய நோய்களுக்கு பலம் தருகிறது, மூளைக்கு நலம் தருகிறது, விளையாட்டு வீரர்களுக்கு உடனடியான புத்துணர்ச்சியை தரக்கூடியதாக திகழ்கிறது. வயிற்று புண்கள் வேறிருக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. மலச்சிக்கல் இல்லாது செய்வது மட்டும் அல்லாமல் மூலம் வாராது தடுக்கின்ற ஒன்றாகவும் இது விளங்குகிறது. மேல்பற்றாக இதனுடைய சாற்றை தடவுவதனாலே எரிச்சல் போகிறது, கொப்புளங்கள் ஆறி போகிறது. இதனுடைய இலை சாறுகள் கூட மருந்தாகி பயன் தருகிறது. இந்த பூக்கள் இலைகள் இவற்றை ஒரு பிடி எடுத்து அதை நீரிலிட்டு காய்ச்சி தீநீராக்கி சிறிது பனை வெல்லம் சேர்த்து பருகுகின்ற பொழுது உடல் வலி, சளி, இருமல் இவற்றையெல்லாம் போக்கி, தொண்டைக்கட்டு, தொண்டைக்கம்மல் இவற்றை போக்கி குரலுக்கு நல்ல இனிமையை தரக்கூடியதாக திகழ்கிறது. வயிற்று நோய்களை வேறிருப்பதாக விளங்குகிறது. சாதாரண கீரையைப் போல இது உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, சோலனம் லைகோபெர்சிக்கம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற செரி டொமேட்டோ என்று சொல்லுகின்ற சிறு தக்காளி எப்படியெல்லாம் மருந்தாகி பயன் தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி dr.sakthisubramani.com மற்றும் இந்த நிகழ்ச்சியை மருந்து டிவி யூடியூபில் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தவறாமல் பாருங்கள். மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறுங்கள். மற்றவரையும் பார்க்க சொல்லி பரிந்துரை செய்யுங்கள். நாடு நலம் பெறும், ஆரோக்கியம் நிலைபெறும். நன்றி, வணக்கம்.